நாம்தமிழர் கட்சி ஒரு வளர்ச்சி நிலைய அடைகிற காலகட்டத்துல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 2016 தேர்தல்ல இருந்து 2019 தேர்தல் நமக்கு ஒரு 4 மடங்கு வளர்ச்சியை பதிவு செய்த ஒரு தேர்தல். இந்த வளர்ச்சி நிலைகள் அதிகரித்துக் கொண்டு வருகிற போது இவருடைய அச்சம் அதிகமாகிறது, எதிர்ப்பு பரப்புரைகள் இங்கே அதிகமாகிறது, ஒவ்வொரு தளத்திலும் எதிர்ப்பு பரப்புரைகளினுடைய அளவு அதிகமாகிறது, ரொம்ப எதிர்த்து சொல்லிட்டே போயிட்டு இருக்கான். இதுவரைக்கும் இந்தியாவில எந்த அரசியல் கட்சிக்கும் இப்படியான ஒரு சூழல் இல்லை. அதாவது சமீப காலங்களில் புதிதாக தொடங்கப்பட்டு முதல் தேர்தலில் வாங்கிய வாக்குகளை விட அதற்கு அடுத்த தேர்தலில் ஒரு கட்சி அதிகமான வாக்குகளை வாங்கியது என்று இதுவரைக்கும் எந்த கட்சிக்கும் இல்லை. எல்லா கட்சியினுடைய வரலாறு இப்படித்தான் இருக்குன்னா, முதல் தேர்தலில் நல்ல வாக்குகள் வாங்குவார்கள். நான் குறிப்பா சொன்னா தமிழ்நாட்டில் விஜயகாந்தை நீங்க எடுத்துக்கலாம், முதல் தேர்தலில் 8 விழுக்காடு வாக்குகள் வாங்குறாரு, பிறகு அடுத்த தேர்தல் 5 விழுக்காடு போறாரு, பிறகு கூட்டணிக்கு போறாரு, எல்லாம் கிடைக்குது. இப்ப போன தேர்தலில் எவ்வளவு விழுக்காரு யாருக்குமே தெரியல, அவருக்கும் தெரியல. அப்ப என்ன ஆகுது, அப்படியே தேஞ்சிட்டே வந்து கதை முடிஞ்சிடும். ஒருவேளை அதுவா தெரியலன்னா திராவிட கட்சியில அவங்க கூட்டணி கூப்பிட்டு தேய்ச்சிருவாங்க. இப்ப ரெண்டுமே நடக்காத ஒரே அமைப்பாக நாம் தமிழர் கட்சி நிற்கிற காரணத்தால் இன்றைக்கு அது குறித்தான மிக மோசடியான விமர்சனங்கள் இங்க புலம்பெயர் நாடுகளில் வைக்கப்படுகிறது. இதை எதிர்த்து அறிவு தளத்தில் இதற்கான விளக்கங்கள் கொடுத்து இதை வீழ்த்தி முன்னேற வேண்டிய தேவை இன்றைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிறது. அதற்காக ஒரு அமைப்பை நாம் இங்கே உருவாக்குறோம். அப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய வேலை இங்கிருந்து ஏதோ பணம் செஞ்சு அனுப்பிட்டு இருக்கிற வேலை அல்ல, மாற்றாக தமிழர்களினுடைய கருத்தியல் ஓர்மையை காட்டுவதற்கான அமைப்பு நாம் தமிழர் கட்சி. அது ஒரு வீரியமிக்க அமைப்பு என்பதை நாம் மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறோம். அப்ப அந்த தேவைகளை ஒட்டித்தான் இங்கே அமைப்பு தொடங்கப்பட்டது. இங்கு நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டு வீரத்தமிழர் முன்னணி உருவாக்கப்பட்டு இன்றைக்கு ஆக்கப்பூர்வமான வேலைகளை அவர்கள் செய்து முடித்திருக்கிறார்கள், நீங்கள் செய்து முடித்திருக்கிறீர்கள், அது பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கு கூட இப்ப ஐபிசியில 3 நாளைக்கு முன்னாடி பேசிட்டு இருந்த ஐயா கூட சொன்னாங்க, வினாக்களை எல்லாம் முன் வச்சாங்க நம்மகிட்ட, நீங்க ஈழத்துக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள், அது இப்ப நியாயமான கேள்வி. அப்ப நான் என்ன செய்தேங்கிறத நாங்கள் சொன்னோம். இப்ப வீரத்தமிழர் முன்னாடி என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை பள்ளிக்கூடம் கட்டி வைத்திருக்கிறோம், இப்ப கோடிகளிலே செலவு பண்ணியிருக்கிறாங்க, நாம் தாயத்திற்கு கொண்டு போயிருக்கிறோம், அதெல்லாம் ஒவ்வொருத்தரையுமே பட்டியல் இவங்களுக்கு இது கொடுக்கறது அதெல்லாம் நோக்கம். அங்கே இன்றைக்கு பள்ளிக்கூடம் உருவாக்கப்பட்டிருக்கிறது 130 குழந்தைகள் அந்த பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கு படித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆசிரியர்கள் அங்கே தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதை இன்றைக்கு வீரத்தமிழர் முன்னாடி சாதித்தான் காட்டியிருக்கிறது. தமிழ்நாட்டிலையும் எங்களை பார்த்து கேட்டேதான் இருக்கிறேன், என்ன பண்ணிட்டீங்கன்னு அவங்களுக்கு போய் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சொல்லிட்டோம்னா பள்ளிக்கூடம் கட்டி அதனால என்ன யூஸ்மா, அவங்க தெரியாது. அதனால சும்மா ஏதோ கேட்கணுங்கிறதா கேட்டு இருப்போம், அவர்களுக்கு என்ன செய்தீர்கள் இவர்களுக்கு என்ன செய்தீர்கள், நம்மளை கேள்வி கேட்கிறவர் எவரும் எதுவுமே செய்ததில்லை, அதை மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா போதுமானது. அப்ப இப்படிதான் இப்போ வரைக்கும் இந்த மாதிரியான கேள்விகள் தான் நம் முன்னால் வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் ஆக்கப்பூர்வமாக முன்னேறி நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறோம். நான் ரொம்ப நம்பிக்கையோடு சொல்றேன், நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி இப்பொழுது நகர்கிறோம். ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் இன்றைக்கு ஒரு தத்துவார்த்த அறிவோடு களத்திலே பயணிக்க தொடங்கி இருக்கிறது, அது தமிழ்நாட்டிலும் சரி புலம்பெயர் நாடுகளிலும் சரி. இது இளையோர் அரசியலே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த தமிழ்நாட்டில் பெரிய மாற்றம். பசங்க படிக்கிற பசங்க அரசியல் பக்கமே வரமாட்டாங்க, அப்படியே வந்தாலும் அவங்க அப்பா ஏதாவது கட்சி இருந்தா அந்த கட்சிக்கு போவாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு சினிமா நடிகர் பின்னாடி போவாங்க என்கிற இருந்த அந்த காலம் இன்றைக்கு மாற்றப்பட்டு இது பழைய ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பான ஒரு யுக மாற்றம் போல இது மறுபடியும் வந்து நிற்குது. இள வயது பிள்ளைகள், 17 வயது 18 வயது பிள்ளைகள் தமக்கான அரசியலை தாங்கள் தீர்மானித்துக் கொண்டு தங்களுக்கான அரசியல் யாப்புகளை அவர்கள் எழுத தொடங்கி இருக்கிற ஒரு காலத்திலே நாம் நின்று வாழ்கிறோம். அப்ப இதை வந்து வலிமைப்படுத்த வேண்டிய தேவை ஒவ்வொரு தமிழருக்கும் இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் நமக்கு இருக்கிறது. நாம் இதை வலிமைப்படுத்தி இந்த அரசியல் சக்தியாக எழுந்து நகர வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நடந்து கொண்டிருக்கிற சூழல்ல குழப்புகிற சக்திகள் புதிய புதிய வடிவமும் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதிலே ஒரு சக்தி தான் இப்ப இங்கேயும் எல்லா உலகம் முழுக்க தெரிந்திருக்கிற அந்த சக்தி, நானும் அரசியலுக்கு வருகிறேன், நானும் தேர்தலில் நிற்க போகிறேன், கொள்கை மட்டும் கேட்டுவிடக்கூடாது என்று சொல்லியாக இவர்களை வந்திருக்கிறார். கொள்கையை தவிர நீ எது வேண்டுமானாலும் கேளு, அதை எது வேண்டுமானாலும் தரலாம், ஆனால் அந்த கொள்கை மட்டும் கேட்காதே, அந்த கடலிலேயே இல்லை என்று வடிவம் சொல்வதைப் போல ஒருவர் வந்திருக்கிறார். அவர் நாம் அதெல்லாம் புலம்பெயர் நாடுகளில் அதையெல்லாம் நான் குறிப்பிட்டே சொல்ல விரும்புகிறேன். நாம் தமிழர் கட்சியினுடைய நம்முடைய வீடுகளில் நாம் முதற்கடை தொடங்க வேண்டும்.
இது போன்ற இந்த ரஜினிகாந்த் போன்றவர்கள் இந்த கமலஹாசன் போன்றவர்கள் இவங்கள கமலஹாசனுக்கு இங்க கட்சி இருக்குன்னு கேள்விப்பட்டப்ப எனக்கு நெஞ்சே வெடிச்சிருச்சு. அது ஒருத்தர் வர்றாரா? ஆனால் அது ஒரு ரொம்ப நல்ல கட்சினா இப்ப ஒரு ஒரு நாளைக்கு ஒரு விவாதத்தை வேணா ஏற்பாடு பண்ணுவோம். அங்க ஒவ்வொரு மாவட்டத்துல இருக்கிற கமலஹாசன் கட்சி பொறுப்பாளருக்கு இங்க இருக்கிற பொறுப்பாளருக்கு மேல ஒரு விவாதம் வச்சு உண்மையான கமலஹாசன் கொள்கை என்னன்னு எவனாவது கண்டுபிடிச்சிருக்கானு பாருங்க. அதுக்கு இங்க இப்ப அவர் ரஜினிகாந்த் அவர்கள் அவரும் இப்ப நானும் தமிழன் தான், நானும் பச்சை தமிழன், 40 வருஷமா நான் இருந்துட்டேன், அதனால வாய்ப்பு இல்லைங்கிறாரு. 40 வருஷமா இருந்தவர் பாழ்த்தாக்கரை பார்த்தப்ப நான் மராட்டியன்ட்டேன். அவர் ஆள் கொஞ்சம் கொஞ்சம் முரட்டாரு. எப்படி ஆயிடுச்சு பாருங்க கடைசி. அவர் இல்ல சொல்றாரு என்னன்னா இந்த ரஜினிகாந்த் அவர் அது என்ன நான் சொல்ல வரேன்னா எப்படி ஒரு ஒரு வேலையை செய்யறாங்கன்னு பாருங்க. கையிற நிலையில போய் நின்றுட்டாங்க இவங்க, அம்பலப்படுறாங்க, வெளிப்படுறாங்க. 50 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாருடைய முகமுடியும் டக்கு டக்குன்னு விழும் போது பதட்டம் வருது. அந்த பதட்டத்துல நானும் தமிழன் தான், நானும் தமிழன் தான். இன்னொருத்தர் வந்து சொல்றாரு தமிழ்நாடு தண்ணி குடிச்சாவே தமிழன் தாங்கிறாரு. இப்படி ஒரு கான்செப்ட் உலகத்துல எவ்வளவே கட்டி வச்சிருந்தீங்க, புதுசா இருக்கு. எந்த நாட்டிலையும் விசா கொடுக்க மாட்டான். நீ வாடி டூரிஸ்ட் விசால வந்து இருப்பீனா தண்ணி கொடுத்துருவான். பிறகு பர்மனன்ட் ரெசிடென்ட் கேட்டா கொடுக்க மாட்டான். அது அதனால இதெல்லாம் அப்ப இப்ப ராகவாளரன் சொல்ல ஐயா சொல்ற எல்லாமே வந்து என்ன சொல்றது, திருட்டுத்தனங்களினுடைய பல்வேறு அங்கங்கள், பல்வேறு வடிவங்கள் தான். அவர்களாம் ஏன் வந்து குறிப்பா சீமானண்ணாவை தாக்கி நாம் தமிழர் தாக்கி அவர் பேச வேண்டிய தேவை அவருக்கு வருது. அவருக்கு அந்த தேவை வருவதற்கு காரணம் அவர் இயக்கப்படுகிறார், அவர் பின்னாடி இருந்து வேலை செய்ய வைக்கிறாங்க. இப்படி பேசு, பேசுவதால் பெயர் கெட்டு போகும். ஆனால் என்னன்னா நீங்க நெருப்பு சின்ன கட்புறம் ஒண்ணு வச்சிருந்தீங்க அப்படின்னா நல்லா பெரிய குப்பை எடுத்து போட்டீங்கன்னா ஒரு வேலை சில சமயங்களில் தீ அணைஞ்சு போகும். தீ நல்லா பிடிச்ச வேலை கொண்டு போய் குப்பை போட்டு எழுதினா அது பத்தி பதத்தான் பண்றாங்க. முதல்ல வந்து சீமான பத்தி ஏதோ சொல்லியிருந்தா சின்ன இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம பண்ணிருந்தா அப்படின்னு நினைச்சாங்க. இன்னைக்கு 17 லட்சம் பேரோட நின்று இருக்காரு. இப்ப போய் சீமான பத்தி பேசினா அவன் இவங்க பேசி முடிப்பதற்குள் நம்ம தம்பிகள் பதில் சொல்லி போற சூழ்ந்து நடிக்கிறாங்க. அது பெரிய சிக்கலா போயிருந்த அவங்களுக்கு. அதனால ஒவ்வொரு முறையும் அந்த சிக்கலை அவர்கள் எப்படி சாய்க்கிறது தெரியாம அவங்க மட்டும் இல்ல இங்க புலவையர் நாடுகள் தான். அதுக்கெல்லாம் நான் பெரிய நன்றி சொல்லுவேன். நாம் தமிழர் கட்சிக்கு ஊடகமில்லை, ஊடகமில்லைன்னு நாம பெருந்தாலும் வருத்தப்பட்டோம். 2009 இருந்தே எந்த ஊடகம் நம்மளை காட்ட மாட்டேங்குது காட்ட மாட்டேங்குது வருத்தப்பட்டோம். இன்னைக்கு உண்மையா நடந்த செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஒருத்தர் வந்து ஊடகத்திலே கேட்ட, எதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியை கூப்பிடுறீங்க பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி, நாம் தமிழர் கட்சி எதுக்கு நீங்க விவாதத்தை கூப்பிடுறீங்க, ஒண்ணுமே கிடையாது 1% ஓட்டு அவங்கள போய் கூப்பிட்டு இருக்கீங்க அப்படி அப்படின்னு. அது நடந்து முடிஞ்சு ஒரு 15 நாளைக்குள்ள ஒரு தொலைக்காட்சியில விவாதம் நடத்துகிற ஒருத்தர் கூப்பிடுறாரு, இந்த மாதிரி இன்னைக்கு விவாதம் வாங்க இந்த ரஜினிகாந்த் சம்பந்தமா தான் ஏதோ பிரச்சனை. அப்ப நான் கேட்டேன் என்ன அவரு இப்படி கேக்குறாரு, ஒன்னு 1% அவர்களே எதுக்கு கூப்பிடுறீங்கன்னு அவர் கேக்குறாரு. அப்படி இருந்து நீங்க எங்க கூப்பிட்டே தான் இருக்கிறீங்கன்னு அவர் சொன்னாரு. எங்க அவரு கேட்டு பேசிட்டு போயிடுவாரு, யார் இங்க கூப்பிடுறது, பேசுற காலம் எங்களுக்கு செய்தி சொல்லுவவங்களுக்கு வந்து இவங்க கூப்பிட்டு போய் நாங்க என்ன பண்றோம். இப்ப ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருகிறார், ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா, எல்லாருமே போய் தடவி தடவி கொடுத்து பேசலாம் வரலாம். இருந்தாலும் அவர் கொஞ்சம் இப்படி என்ன நாளைக்கு ஏமாந்தா கூட்டணி போக வேண்டிய தேவை இருக்கு. இப்ப ஒரே ஒரு கட்சி வரவே கூடாதுன்னு சொல்றோம், என்ன பேசிட்டு இருக்கேன்னு சொல்ற ஒரே கட்சி நாங்க முன்னாடி தான் இருக்கு. அப்ப கூப்பிட வேண்டிய தேவை அவங்களுக்கு வந்து சேருது. அந்த தேவையை உருவாக்கியதில் மிக முக்கிய பங்கு வகித்தவர்கள் புலப்பெயர் தமிழர்கள் தான். இவர்கள் கொடுத்த ஊக்கம் தான் தொலைக்காட்சி நிறுவனங்கள் இன்றைக்கு தொலைக்காட்சி நிறுவனங்களினுடைய நம்ம நிகழ்ச்சியை பார்க்கணுங்கிறதுக்காகவா நாம் தமிழர் கூப்பிட்டாகணும் நிலைமை உருவாக்குனா. அப்ப அந்த கிடைச்ச அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இன்றைக்கு நாம் தமிழர் தங்களை அங்க ஒரு தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு போனா இவங்க ஒரு முத்திரை பதிக்கக்கூடியவர்கள் தான் என்கிற அளவுக்கு நாம் தமிழர் கட்சி தன்னை வலிமைப்படுத்திக் கொண்டது. அப்ப இன்றைக்கு அந்த ஊடகங்கள் அந்த வாய்ப்பு வந்து சேர்வதற்கு காரணம் இங்கிருந்த மக்கள் தான். அதுக்கும் நாம பெரிய நன்றி சொல்லணும். அது தொடர்ச்சியா நம்ம செய்யணும். இப்படியாகத்தான் சின்ன சின்னதா சின்ன சின்ன உடற்பு வேலைகள் தான் மெதுவா உடச்சு 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 உள்ளயே விடமாட்டோம் கட்டு பிடிச்சு நின்றுருந்தீங்க. சின்னதா தண்ணி விட்டு இன்னைக்கு ஊடகங்களுக்கு போனா போன மாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 நாள் நம்மளையே வச்சு பேசணும். எந்த தொலைக்காட்சிக்கு போறதுன்னு தெரியல. ஒரு
விட்டா ஒரே ஸ்டுடியோல ரெண்டு தொலைக்காட்சி எடுப்பாங்க போல இருந்துச்சு. அந்த அளவுக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு எங்களுக்கு கொஞ்சம் பெட்டி கொடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் எப்படியா பிச்சு கொடுக்கறது அந்த அளவுக்கு. ஏன்னா அப்படி அப்படி ஒரு பரபரப்பான செய்தி பேசப்பட்டுச்சு எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப மூணு நாள் நம்ம வச்சு பேசுகிற அளவுக்கு நிலைமை, இன்றைக்கு அந்த நிலைமையை நாம் உருவாக்கி இருக்கிறோம். நான் எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய செய்தி என்ன இதுல அப்படின்னு கேட்கிற அந்த முக்கியத்துவம் இன்றைக்கு வந்து சேர்ந்து விட்டு, இது நாம் தமிழரின் நிலைப்பாடு என்ன, இந்த பிரச்சனையில் சீமானின் நிலைப்பாடு என்ன என்கிற கேள்வி இன்றைக்கு அவர்கள் கடந்து போக முடியாத ஒரு கேள்வியாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மாற்றப்பட்டிருக்கிறது.